போகிறப்போக்குள்ள ஒரு லுக்கை விட்டு என்ன செஞ்சிட்டாலே என்ன செஞ்சிட்டாலே. ஆமாம், நம்ம வண்டிக்கு பின்னாடி உட்காந்துட்டு வருது யாரு, யாருக்கு தெரியும், போயிட்டு வா. நம்மளாம் கேமாக இருந்தாலும் சரி ரியலாக இருந்தாலும் சரி எப்பயும் சிங்கிள் பசங்க. ஓ தெரியுதே, ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக போகிறோம். அது என்ன ஃபேக்ட்ரினே தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். யாராவது வந்தாங்கன்னா லிஃப்ட் கேட்டு போகலாம்னு பார்த்தா ஒருத்தன் கூட வரல. ஆ மாட்டலாண்டா, ஒரு பம்பரை கட்ட மாட்டேன், ஒருத்தன் வரான் சார். லிஃப்ட் லிஃப்ட் கொடுங்க சார், உங்கள் வண்டியை கொடுத்தா போதும் சார், லிஃப்ட்லாம் வேணும். வண்டி அடிச்சு பிடிங்கியாச்சு, அதுவும் புல்லட்டாக கொடுத்துருக்கானே சார். உங்கள் வண்டியை நானே வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன் சார். அப்புறம் நான் ஏதோ சொல்ல மறந்துட்டேனே. ஆ நாபக்கம் வந்துருச்சு. உனக்கு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க, நம்புறேன். வெல்கம் டு லவ்லி பாஸ் த நியூ கேம் பிளே வீடியோ. இன்னைக்கு நம்ம உபிலி லைஃப்ல ஒரு புது வேலையை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வேலை செஞ்ச பீட்சா வேலையும் புட்டுக்குச்சு, ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலையும் புட்டுக்குச்சு. இங்கேனடா கரப்பாம் போச்சு மாதிரி கார் கமந்து கிடக்குது, ஆக்சிடென்டா, காப்பாத்தலாமா? அந்த முள்ள மன்றி தலையனை எங்கேயோ பாத்துருக்கே. ஆ இவன் அவன் இல்ல அவதாயா இவன். நம்ம இந்த கேமுக்குள்ள வந்த முத நாளே நம்மளை துரத்து துரத்தி அடிச்சவன் அவன். அவனை மட்டும் மறக்கவே முடியாது, அவன் அப்படியே கிடக்கட்டும், விட்டுட்டு போலாம். வீட்டுல இருந்து இந்த ஃபேக்டரிக்கு வந்துட்டு போறதுக்கு வண்டி வேணுமே நினைச்சேன். எவனோ புண்ணியமா அவனே புல்லட்ட கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இங்க ரெண்டு கார் நிக்குது, இங்கேயும் ஆக்சிடென்டா, என்னங்கடா எல்லா இடத்துலயும் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னது போர்டு, கிரீன் எனர்ஜி, உபிலி போவரா? ஓ நம்ம வேலை செய்ய போற ஃபேக்டரியோட நேமே தானா உபிலி பவர். அப்படி என்ன கிரீன் எனர்ஜி எடுக்கிறாங்கன்னு உள்ள போய் பார்க்கணும் நம்ம. ஓ வாட்ச்மேனுக்கு அட்னன்ஸ் போட்டு போகணுமா, சரி வேலை இருக்கான்னு கேட்போம். ஹலோ சார், உங்க கம்பெனியில ஏதாவது வேலை இருக்கா? வேலையா? வேலை உனக்குலாம் வேலை கிடையாது, வெளியே போடா. அச்சோச்சோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க சார், ஏதாவது சின்ன வேலை இருந்தாலும் போட்டு கொடுக்கு சார். வீட்டுக்கு போனா ஓசி சோறு சாப்பிட்றேன்னு கிராணி விளக்கமாத்த எடுத்து அடிக்குது சார். சார் சாரி, உள்ள இருப்பாங்க, போய் பார்ப்போம். உள்ள இருப்பாங்கன்னா ஃபேக்டரியே க்ளோஸ் ஆயிருக்கு, ஒருவேளை நம்ம தான் ஓப்பன் பண்ணுமோ? ஓப்பன் பண்ணியாச்சு. ஆ உள்ள ஒருத்தன் இருக்காங்க. வெளியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள என்னடா அப்படி பண்றீங்க? இதுதான் நம்ம வேலை செய்ய போகிற ஃபேக்ட்ரியா? பயங்கரமாக இருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு வேலை கிடைக்குமானே தெரில. அங்கே ஒரு மேனேஜர் நிற்கிறார், அவர்கிட்ட போய் பேசுவோம். சார் ஏதாவது வேலை இருக்குமா? இந்த டாக்ஸிக் வேஸ்ட்டை திரும்ப நாம் உதவவும், அதை லவிக்கு எடுக்கவும், அவர் அதை பராமரிக்க உதவுவார். இந்த இயந்திரம் முழு தீவை இயக்குகிறது. நாம் வாப்லி ஐலண்ட் முழுவதும் ஒளிகளை வைத்திருக்கிறோம். என்ன சொன்னான், வேலை இருக்குங்கிறானா இல்லைங்கிறானா? ஓ இந்த கம்பெனியை பத்தி சொல்லிருப்பான் போல. எனக்கு எது கிடையாது, வேலை இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்றா. வேஸ்ட் ரிமூவல், ஓ இந்த வேலையோட அக்ரிமெண்ட் ஆயிட்டு. ஓ அப்ப நமக்கு வேலை கிடைச்சிருச்சா? இருங்க, இப்படிதான் வேலை செய்யணும்னு போட்டிருக்காருங்க. கேட்ச் பேரல்ஸ், பேரல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுமா? ஓகே எடுத்துடலாம். லோட் ஆன் த ட்ரக், அதெல்லாம் எடுத்து ட்ரக்ல வைக்கணுமா? அந்த பேரல்ஸ் எல்லாம் வச்சிடலாம். அடுத்தது டிரைவ் டு த குவாரி அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் த பேரல்ஸ். ஓ அந்த கேனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வேஸ்டேஜ் ஆயிட்டு, அது இந்த இடத்துல வச்சு அழிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஈஸியான வேலையா தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்செப்ட் ஜாப் கொடுத்தாச்சு, வேலையிலையும் ஜாயின் பண்ணியாச்சு. மண்டைக்கு மேல டைம் ஓடுது, அங்க போயிருங்க. ஃபேக்டரியில இருக்க எல்லா மிஷினையும் ஆன் பண்ணிட்டானுங்க. ஓ மேல ஓடுற அந்த டைம் முடியறதுக்குள்ள நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்ல, அதை மறந்துட்டேனே. அதோ வருது போயிருங்க அந்த கேன், இதை தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இதை எடுத்துட்டு போய் அந்த ட்ரக்ல வைக்கணுமா? எங்கடா இருக்கு அந்த ட்ரக், எதுல வைக்கணும்? இதோ இங்க நிக்குது, இதா இருக்குமோ? இதா தான் இருக்கும். சரி வைப்போம். எங்கடா ஜம்ப் பண்ணி வைக்க முடியல, நம்மளையோட இது பெருசா இருக்குல்ல. ஓகே ஜம்ப் பண்ணி அதுக்குள்ள போட்டாச்சு. இந்த மாதிரி அஞ்சு பேரல் வைக்கணுமா? என்னடா வெடிச்சிருச்சு, என்ன வெடிக்குது? சரி ஓகே இங்க ஒண்ணு இருக்கு, இதை எடுப்போம். ஆ இங்க ஒண்ணு இருக்கு, இதே இதுவும் வெடிச்சிருச்சு. என்ன பச்சை கலர்ல ஹல்க் மாதிரி மாறிட்டான். இந்த ஃபேக்டரியில நம்ம மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி இருக்கு, எல்லா வேலையும் நம்மளதான் செய்ய சொல்லுவானுங்க போலயே. அஞ்சு பேரல் ட்ரக்ல ஏத்த சொன்னான், எத்தனை ஏத்திருக்கனே தெரியல, நம்ம ஹைட்டுக்கு அது தெரியவும் மாட்டேங்குது. அப்புறம் மக்களே ஒரு முக்கிய அறிவிப்பு, இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பாத்துட்டு இருக்கீங்க. லைக் கொடுக்காதவங்க எல்லாம் லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஃபன்னி கேம், ஹாரர் கேம் சொல்லி ஏகப்பட்டது நம்ம சேனல் வரும், அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கல்ல, பண்ணிருப்பீங்க, பண்ணிருக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அஞ்சு பேரலும் ட்ரக்ல வச்சாச்சு நினைக்கிறேன். எத்தனை இருக்கு? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு கரெக்டா இருக்கு. ஆனா முன்னாடி டோர் க்ளோஸ்ல இருக்கே, ஃபர்ஸ்ட் இந்த செட்டர் ஓபன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை எடுத்து இங்க இருந்து கிளம்ப வேண்டிதான். இந்த பேரலுக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப டேஞ்சரானது, வெளியே எங்கேயும் விட்டுறாதுன்னு சொன்னா, அதனால ரொம்ப சேஃபா தான் நம்ம எடுத்துட்டு போனோம். இந்த அஞ்சு கேனும் கீழே விடுவோம் எடுத்துட்டு போனோம். மேல டைமிங் ஓடுது பாருங்க, அதுக்குள்ள நம்ம டெலிவரி பண்ணணுமா? ஆனா எப்படி போறது? இந்த பக்கம் நாலு ரூட்டு போகுது. ஓ அங்க பச்சை கலர்ல ஒரு கொடி மாதிரி இருக்கு பாருங்க, அங்க போகணும் போல, அங்கதான் டெலிவரி பண்ண மாட்டுக்கு. ஓகே நேரா அப்படியே, எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு நமக்கு முன்னாடி, நேரா போயிருக்கோம்னா உள்ள விழுந்துருப்போமே. ஆனா கொடி சிம்பிள் அங்கதான் இருக்கு. இப்ப நம்ம அந்த பள்ளத்தாக்குள்ளதான் போகணும், ஆனா நேரா போனோம்னா கண்டிப்பா கீழே விழுந்துருவோம். ஐயோ விழுந்துருச்சே, பச்சை கலர்ல ஆகுது, அது வெடிக்கிறதுக்குள்ள அப்படியே அது இதை எப்படி கீழே விழுவாம எடுத்துட்டு போக போறோம்னு தெரியல. இப்பயே ஒன்னு ஒன்னா உருண்டு கீழே விழுவுது. இதுல வேற மலைய சுத்திட்டு தான் போகணுமா? என் வாழ்க்கையில இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும். ஒரு வழியா கீழே போறதுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மண் ரோட்ல போனாதான் நேரா கீழே போக முடியும் போல. ஆனா இந்த இடம் ரொம்ப மெடும் பள்ளமா இருக்கு, பார்த்துதான் ஓடுது. கரெக்டா கொண்டு போய் அவன் சொன்ன இடத்துல வச்சாதான் நம்மள வேலைக்கு எடுத்துக்குவான். ஏன்னா இது ஒரு டெஸ்ட், இதுல பாஸ் பண்ணுவோம்னு சொல்லி வாய் முடியல. அதுக்குள்ள எல்லாம் கீழே விழுந்துருச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்?
நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒன்னே ஒன்னாவது இருக்கே, ஆனா அதுவும் உருண்டுட்டு போகுது, அதுவும் வெடிக்க போகுது. தூக்கு எப்படி எடுத்தாச்சு கையில? நல்ல வேலை இந்த ஒன்னாவது இருக்கே. அஞ்சு கொண்டு போய் டெலிவரி பண்ணுனா கடைசியில நம்ம போயிட்டு இருக்கிறது ஒன்னே ஒன்று. இந்த பேரல இதுல வச்சுதானே அழிக்க சொல்லி போட்டிருந்துச்சு. ஓகே இதுல வைப்போம், டேஞ்சரும் போட்டுருக்கோம். இன்னொரு லவி கிட்ட கொண்டு போய் கொடு, லவி கிட்ட கொண்டு போய் கொடுனானே அந்த லவி இந்த ஏழின் இப்படி கோத்து விட்டானே ஏழின் கிட்ட. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனே. நம்ம வச்ச கேள்வி சாப்பிடுச்சுங்க அது. ஐயோ பக்கத்துல போனா நம்மளே சாப்பிடும் போலயே. இன்னும் ஒன் மினிட் தான் இருக்கு, அதுக்குள்ள இன்னும் நாலு கேள்வி கொண்டு வந்து வச்சாதான் நமக்கு வேலை கிடைக்கும். ஆனா கம்பெனியில கொடுத்த ஆட்டோவை இங்க நிறுத்தினேன் தெரியல. ஆபத்துக்கு பாவம் இல்ல, இங்க ஒண்ணு இருக்கு, இதை எடுத்துட்டு போவோம். ஆனா கம்பெனிக்காரனுங்க பாத்தானுங்கன்னா திட்டுவானுங்களே. ஜோ இருக்கு, இங்கதான் நிறுத்திருக்கேன் போல, இதையும் எடுத்துட்டு போவோம். நல்ல வேலை ட்ரக்கு கிடைச்சிச்சு, இல்லைன்னா இதுக்கும் சேர்த்து நமக்கு ஃபைனை போட்டு நேரத்துக்கு காசு வாங்கிருப்பானுங்க நம்மகிட்ட. ஓகே அங்கே தூரத்தில் ஃபேக்ட்ரி தெரியுது பாருங்க, அங்கே போகணும் நம்ம. இங்கேருந்து நம்ம சுற்றிட்டு போனால் டைம் ஆகும், அப்படியே மேலே ஏற்றி பார்ப்போம். ஏறிடு ப்ளீஸ், ஏறிடு. சங்கலி கருப்பே என்ன ரிபேஸில் போகுது, அச்சோச்சோ போச்சுடா, உடச்சு விட்டுனேன். நம்ம கொண்டு வரும்போது ஒரு மாடலில் இருந்தது, கொண்டு போகும்போது ஒரு மாடலில் இருக்கு, முன்னாடி டப்பாலாம் கழட்டுக்குச்சு. இது மட்டும் நம்ம மேனேஜ் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாது அங்கே போகணும். 4 3 2 1 முடிஞ்சிச்சுரா கதை, ஜாப் ஃபெயில்டு. இந்த வேலையும் போச்சா? வேலை இல்லாமல் வீட்டுக்கு போனோம்னா தடியை தூக்கிட்டு நிற்குமே நம்ம கிராணி, நம்மளை அடித்து பிளந்து கட்டா. வேறு வழியே இல்லை, அங்கே இருக்க மேனேஜர் கை காரில் விழுந்தாவது எப்படியாவது அந்த வேலையை திரும்பி வாங்க பார்க்கணும். அவன் கண்ணில் மாட்டாமல் இந்த ஆட்டோவை எங்கேயாவது மறைச்சி வைக்கணும். அவன் கேட்டானா ஆட்டோ பஞ்சர் ஆயிடுச்சு, எங்கே நிறுத்திடுவான்ட்டு சொல்லி சமாளிச்சுக்கலாம். வேறு என்ன பண்ணுறது, அவன் மட்டும் பார்த்தான். பாருங்க, ஆனா இது நம்ம கையில இல்லைங்க, போற வழியில அது எங்க உருண்டுட்டு போய் உழுவு போகுதுன்னு தெரியல. வாய்ப்புல ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போனால் எந்த காலத்தில் எடுத்துகிட்டு போகிறது, ரெண்டு ரெண்டாக எடுத்துகிட்டு போய் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனோம். கீழே போட்டோம்னா வெடிச்சிரும், இந்த டைம் யூஸ் பண்ணோம்னா இதுக்கப்புறம் நமக்கு இந்த வேலையே கிடைக்காது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க, இந்த ஏலியனுக்கு எதுக்கு இந்த கேனில் கொண்டு வந்து கொடுக்குறானுங்க? இது வேஸ்டேஜ்னு சொன்னானுங்க, ஆனால் பார்த்தா க்ரீன் கலரில் இருக்குது. ஒருவேளை இவனுங்களே ஏதோ ஒரு கெமிக்கல் செஞ்சு இந்த ஏலியனுக்கு சாப்பாடாக கொடுக்குறானுங்களோ. இந்த ஏலியன் பாருங்கள், இருக்க இருக்க பல்க் ஆகிக்கிட்டே போகுது, ரொம்ப பெருசாகி இங்கே இருக்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுமோ, அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் தெரியல, நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். ஓகே கடைசி பேரலையும் வச்சுட்டேன், அதையும் எடுத்து சாப்பிடுது, சாப்பிட்ருச்சு. எஸ் ஜாப் கம்ப்ளீட். நம்ம வேலை செஞ்சதுக்கு $50 காசு கொடுத்துருவானுங்க. அன்லாக்டு அவுட்ஃபிட், இந்த வேலைக்கு யூனிஃபார்மும் கொடுத்துருக்கானுங்க, வேற லெவல். $50 காசும் கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்கானுங்க. ஓகே இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம். அதனால இது பின்னாடி வச்சு இது க்ளோஸ் பண்ணிடலாம். போகிற வழியில் எதுவும் கீழே விழுந்துற போகுது, எவனாவது ஆட்டையை போட்டு போயிடுவோம் அப்புறம். ஓகே இப்போ இதை சேஃபாக எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது பேங்க் இல்லைன்னா ஏடிஎம் இருக்கும்ல, அந்த இடத்துல இந்த காசை போட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்கானுங்கன்னா அப்போ நமக்கு இனிமேல் பர்மனெண்ட் வேலை கொடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எதுவும் இருக்குது, என்னது அது ரோஸ் கலரில் மின்னு, பக்கத்தில் போய் பார்ப்போம். பார்க்க டைமண்டு மாதிரி இருக்குது, ஆனால் பிங்க் கலரில் இருக்குது. ஒருவேளை டைமண்டாக இருந்துச்சுன்னா இனிமேல் இந்த வேலையை நமக்கு தேவையில்லை, இதை விற்றே நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடுவோம். இங்கே அதை உடைக்கிறது இருக்குது, ஆனால் இதை நம்மளே தூக்கி போடுதேன். இதை வச்சு தான் இதை உடைக்க முடியும். ஐயோ அதை உடைக்கணும்,
போடுன்னு பார்த்தா என் காலை உடைச்சிரும் போலயே. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஆகல அது மேல. அது டைமண்டா இல்ல பாறாங்கல்லாம் தெரியல. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் போய் நம்ம வேலையில ஜாயின் பண்ணுவோம் யூனிஃபார்ம் போட்டு. அதுக்கு முன்னாடி பேங்க் இல்லைன்னா ஏடிஎம்க்கு போய் இந்த சுருக்கு பையில இருக்க காசை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கணும். கையிலேயே எடுத்துட்டு போக முடியாது எல்லா இடத்துக்கும். இந்த குட்டியான ஆட்டோவையும் அடிச்சு நொறுக்கிட்டு போலயே. அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, பக்கத்திலேயே ஒரு ஏடிஎம் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் பங்க்ல. இதான் கரெக்டான இடம். ஆட்டோவை நிறுத்திட்டு இது பின்னாடி இருக்கிறத ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க சுருக்கு பையை எடுத்துட்டு போய் அந்த ஏடிஎம்ல போட்டு வருவோம். ஓகே, சுருக்கு பைக்குள்ள இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போவோம். $50 நம்ம ஊர் காசு எவ்வளவு வரும் கரெக்டா தெரியல. சரி ஓகே, ஏடிஎம்ல போட்டாச்சு. இப்போ நம்ம கிட்ட $784 இருக்கு. எனக்குனே வருவீங்களாடா, வந்து பைக்கை கொடுத்துட்டு போயிட்டான். சிக்னல் நின்றுட்டு நான் வேண்டும் ஆட்டையை போட்டாச்சு. கம்பெனி வண்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. எப்படி நான் வீட்டுக்கு போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவனே வந்து மாட்டிக்கிட்டான். உருவமா நம்ம அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாங்க. ஓகே, நம்ம கிராணி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம யூனிஃபார்ம் எடுக்க தான் வந்தோம், ஆனால் நைட் ஆயிடுச்சு. இங்கே படுத்து தூங்கிட்டு காலையில் போகலாம், ஆனால் கிராணி இருக்குமோ? ஹா, கிராணி இங்கே தான் நிற்குது. இல்லை எடுபட்டப்பா, இல்லை வேலை ஒட்டிக்கு போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா? இல்லை இல்லை, நான் புது வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் கிராணி, அடிக்க வராதிங்க. ஓகே, நம்ம பெட்ரூமுக்கு வந்தாச்சு. இந்த பெட்டில் படுத்து தூங்க வேண்டிதான். காலையில் வேலைக்கு போகணும், நல்லா படுத்து தூங்குவோம். இந்த ஒரு வீடியோக்கு நிறைய லைக்கும் சப்ஸ்கிரைபும் வந்து நம்ம சீக்கிரம் 1 மில்லியன் ரீச் ஆகணும். என் கனவு நிறைவேறுமா? இது அவன் கனவு கிடையாது, என் கனவு. அது உங்கள் கையில் தான் இருக்குது அது நிறைவேறதுக்கு. பார்த்து பண்ணுங்கள். ஓகே, இது என்ன ரூமு? ஓ, டாய்லெட்டா? காலக்கடனை கழித்து விட்டு போவோம். என்னது என்ன, கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கம்பெனியில் கொடுத்த யூனிஃபார்ம் இங்கே தான் இருக்கும். அந்த யூனிஃபார்மை போட்டு போகலாம். இந்த பீரோக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, அங்கே இருக்குங்க மாஸ்க்கு. ஓ, அந்த லிக்விட் நம்ம மேலே படக்கூடாதுன்னு சேஃப்டிக்காக கொடுத்துருக்கானுங்க போல. இது மஞ்சள் கலரில் இருக்குது. ஓ, ஃபுல்லாகவே மஞ்சள் தான். லிக்விட் ஃபேக்ட்ரியில் இதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த லிக்விட் நம்ம மேலே பட்டுச்சுன்னா பச்சை கலரில் ஹல்க் மாதிரி மாறுவோம்ல, இன்னுமே அப்படி நடக்காது. ஓகே, நம்ம ஃபேக்ட்ரிக்கு போய் நம்ம ஜாப் ஆரம்பிப்போம். அப்போ தான் நிறைய காசு கொண்டு வந்து நம்ம கிராணிக்கு கொடுத்து கிராணியை சந்தோஷப்படுத்த முடியும். இல்லைனா இந்த கிளவி நம்மளை வீட்டுக்குள்ளேயே விடாது. ஓகே, நம்ம கொண்டு வந்த பைக் இங்கே தான் இருக்குது. இந்த பைக் எடுத்துகிட்டு போவோம். கம்மான் பை பீ, லெட்ஸ் கோ ஆன் த புல்லட்டு புல்லட்டு புல்லடா போச்சா. பாட்டு பாடிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் செவத்தில் போய் இடிச்சுட்டேன். அவன் மட்டும் வெளியே வந்தான், நம்மளை தூக்கி போட்டு புரட்டிடுவான். இங்கேருந்து வெளியே போயிடணும். இருக்க காமௌண்டு ஃபுல்லாகவே அடிச்சு நொறுக்கியாச்சு நம்ம. வலி 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 விடுங்க வலி. இங்கே போடுறா, இது என்ன புது மாடல் வண்டியா? வித்தியாசமாக இருக்குது. அதுவும் இந்த வண்டியில் 3 பேர் உட்காந்துட்டு போகிறானுங்க. ஃபேமிலி ட்ரிப்பு போகிறானுங்களா? அப்படியே எங்கள் அப்பா 4 பக்கம் 4 கம்பியை நட்டு வச்சுட்டு கீழே டயருக்கும் ஒரு கம்பி தான் வச்சுருக்காடுங்க. இதுக்கு பெட்ரோல் போட தேவையில்லை, டயர் பஞ்சர் ஆனாலும் அதுக்கு காத்தடிக்க தேவையில்லைங்க சார். நானும் உங்கள் ட்ரிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளும் ஒரு சீட்டில் உட்காந்தாச்சு. 4 பேர் போகிறோங்க இந்த வண்டியில். அப்படியே எங்கள் அப்பா நல்லா இருக்கே, நம்மளும் இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிற வண்டி தான். என்ன ஸ்லோவாயிருச்சு? ஒருவேளை நம்ம வெயிட் அதிகமாக இருக்கனால நின்றுச்சோ? எதுக்கு நிற்கிறானுங்க? ஓ, சிக்னலுக்கு நிற்கிறானுங்களா? ஆட பாவீங்களா, இது ஒரு வண்டி, இதுக்கு சிக்னல் ரூல்ஸ் வேற. பார்த்ததும் இதை ஓட்டி பார்க்கணும்னு தோணிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பீடு தான் போக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஆனால் இதை நம்ம ட்ரெயின் ட்ராக்ல ஓட்டினா எப்படி இருக்கும், செம ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் இவனுக்கு ஃபேமிலியாக இங்கே ட்ரிப்பு போகிறானுங்க. சரி, போனால் போகுது, நம்ம போவோம். ஓகே, நம்ம ஃபேக்ட்ரி கிட்ட வந்தாச்சு. நம்ம டியூட்டி ஆரம்பிப்போம். என்ன, கேட்டை திறக்க மாட்டேங்கிறான்? யூனிஃபார்மை பார்த்து கூட திறக்க மாட்டேன். நீ திறக்கலனாடா, இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது, இதுவுலேயே உள்ள பூந்து போயிருக்கோம்ல. நாங்கள்லாம் யார், எங்ககிட்டே வா. இங்கே பாருங்க, ஃபேக்ட்ரி இன்னும் திறக்காமே வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேக்ட்ரியில் நான் ஒருத்தன் தான் வேலை செய்கிறேன் போல. எல்லாம் ரிஸ்க்காக இருக்குன்னு வெளியே பயந்து ஓடிட்டானுங்களா? அப்படி என்ன தான் இருக்கும் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே? சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டியூட்டி ஆரம்பிப்போம். நம்ம அக்ரிமெண்ட்டில் சைனை போட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான். இனிமேல் இந்த பேரலை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. அது வெடித்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா நம்ம சேஃப்டி காஸ்ட்யூம் போட்டிருக்கோம். ஆனாலும் இந்த ட்ரம்முக்குள்ள இருக்க லிக்விட் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்க. இது ஏலியனுக்கு கொடுக்குறானுங்க, அது ஏலியனும் சாப்பிடுது. ஏலியனுக்காக ஒரு வேலை இந்த ஃபேக்ட்ரி வச்சிருப்பானுங்களோ, அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்மெல்லாம் நம்ம ட்ரக்கில் ஏற்றணும், அப்போ தான் நமக்கு இவன் காசு கொடுப்பான். ஆஹா, வெடிச்சிடுச்சு. பட் பரவாயில்ல, நம்ம தான் சேஃப்டி காஸ்ட்யூம் போட்டிருக்கோம், அதனால நமக்கு எதுவும் ஆகாது. ஆஹா, 3வது ட்ரம்மு, 4வது ட்ரம்மையும் போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு ட்ரம் இருந்தால் போதும், 5வது ட்ரம். ஓகே, இதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுங்கிறது நம்ம கிளம்ப வேண்டியதாங்கிறது. 5 ட்ரம் இருக்குது, எடுத்துகிட்டு போவோம். ஆனால் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணும். கீழே போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. இந்த வேலையை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும்னு இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும். இதை இந்த டைம் எங்கே டெலிவரி பண்ணிட்டு வர சொல்ல போகிறானுங்களோ தெரியல. இப்போயும் அங்கேயே தான் போல, அங்கேயே தான் ஃப்ளாக் சிம்மு காட்டுது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஏலியனுக்கு சாப்பாடு போட்டு பெருசாக வளர்த்தி அதுக்கப்புறம் இந்த உலகத்தை அழிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியாமல் நம்ம இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறோமோ? சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருக்குது, மேடும் பள்ளமுமா. அச்சோ, தெரியாமல் கீழே விழுந்துடுறே. போச்சு, தோத்துக்கிட்டே இருக்கேடா. எப்படியாவது இந்த தண்ணிக்குள்ளே இருந்து வெளியே போகணும். போச்சு, வண்டி வெடிச்சிருச்சு, அவ்வளோதான். இந்த வேலையும் கூட்டுக்குச்சா? எங்கே இருக்க விட்டுருக்கானுங்க? போலீஸ் ஸ்டேஷனா? இந்த வேலையும் போச்சா நமக்கு?
ஆஹா இங்கேதான் இருக்கு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். இந்த வேலை போனாலும் சரிங்க, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எதுக்கு அந்த லிக்விட்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க, எதுக்கு அந்த ஏலியனை வளர்த்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு நேராக இதுக்குள்ளே போக முடியுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஹெலிகாப்டர் அப்படியே பொறுமையாக இதுக்குள்ளே இறக்கணும். இது வழியாக நேராக ஃபேக்ட்ரிக்குள்ளே மட்டும் போயிட்டோம்னா இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க எல்லா மர்மத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உள்ளே போயிரு போயிரு. எஸ் உள்ளே வந்தாச்சு. இது என்ன இடம், உள்ளே என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. இது ஃபேக்ட்ரியா இல்லை வேற ஏதோ தான், உள்ளே பார்த்தா எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே போயிருங்க, வாத்து பொம்மை பாலு எல்லாமே பெரிய பெரிய பொம்மையாக இருக்குது, சின்னதாக இல்லை. இவ்வளோ பெரிய பொம்மையை வச்சு யார் விளையாட போகிறா? இங்கே போயிருங்களே, அந்த பேரல் தான் இங்கே தான் இருக்குது. இந்த பேரல் உள்ளே தான் லிக்விட் இங்கேருந்து அங்கே இருக்கல சைடில் க்ரீன் கலரில் அந்த லிக்விட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபேக்ட்ரியில் நம்மளை கொண்டு போய் டெலிவரி பண்ண வச்சுட்டு வரானுங்க. இங்கேயும் பேரலாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் போக முடியாதா? இதுக்கப்புறம் செவ்வறு வச்சு அரெஸ்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு தெரியல, ஆனால் போக முடியல. இங்கே தான் வச்சுருக்கானுங்க. என்னது அது, ஏதோ கீ மாதிரி இருக்கு. ஆமா கார் கீ மாதிரி இருக்கு. ஓகே இது எடுத்து பார்ப்போம். அன்லாக்டு டாக்ஸிக் வேஸ்ட் காரா? வேஸ்ட் காரா, என்ன காரா இருக்கும்? இது யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்க போறீங்க, அந்த கிரீன் கலர் லிக்யூடு. இது பூமி கிடையிலிருந்து எடுக்கிறானுங்களா? அப்ப ஃபேக்டரியில எதுவுமே உருவாக்கல, இந்த பூமி கிடையிலிருந்து லிக்யூடு எடுத்து இந்த பேரல்ல வச்சு நம்மளை கொண்டு போய் டெலிவரி பண்ண வச்சுட்டு வரானுங்க. இது என்னது, எக்ஸீடு. இதுக்குள்ள விழுந்தா எப்படி ஆக்சிடு வரும், சாவுதாண்டா வரும்? வெளியே ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப் பண்ணிட்டு உள்ள வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க போறீங்க, எவ்வளவு பெரிய வாத்து பொம்மை, நம்ம ஹெலிகாப்டர் இங்க தான் இருக்கு. வாத்து பொம்மை எல்லாம் எதுக்கு, ஒருவேளை இதுக்குள்ள போட்டு விளையாடுறதுக்கோ. ஆனா இந்த குட்டி வாத்து பொம்மையே நம்மளோட பெருசா இருக்கு. இங்க ஏதோ வருது ஏலியனு, இந்த சந்துக்குள்ள இருந்து வருதுங்க, அதே ஏலியன் தான். அப்ப இந்த ஏலியன் இங்கதான் இருக்கா, ஃபேக்டரிக்குள்ளேயே தான் இந்த ஏலியன் இருக்கும் போல. அப்படியே என்னங்கடா, இருங்க அது பக்கத்தில் போவோம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது வாயை குழந்துக்கிட்டு இருக்கு போறீங்க, பக்கத்தில் போனால் நம்மளே எதுவும் கடிச்சு சாப்பிட்ற போகுது. இவ்வளோ கொடூரமாக இருக்குது, எத்தனை கண்ணு இருக்கு போறீங்க. ஆனால் நம்மளை பக்கத்தில் போனால் பிடிக்குமா? பிடிக்கலாம் இல்லை, ஏதோ காட்டுது. ஓகே இருங்க கொடுத்து பார்ப்போம். பிளா பிளபுன் டூம் டோம் பிளாபா, என்னடா லாங்குவேஜ் இது, பா பூபும் அப்படின்னு சொல்லி பேசுது. ஆனால் என்ன பேசுனே தெரியல, நல்ல ஏலியன் தான் போல. ஆனால் அது என்ன பேசுதுன்னு நமக்கு புரியல. இது ஏலியன் பாசம் போல, உங்களுக்கு தெரிஞ்சால் அது என்ன பேசுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாராவது ஏலியன் இருக்கீங்களான்னு. எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா, இது என்ன இவ்வளோ பெரிய ரிமோட்டு இருங்க. ஓ இது மேல குதிச்சு அங்க போறீங்க, டிவி ஓடுது ஆஃப் ஆகுது. இந்த ஏலியன் படம் பாக்கிறதுக்கு வச்சிருக்கானுங்களா? டிவியும் பெருசா இருக்கு, டிவியோட ரிமோட்டும் பெருசா இருக்கு. நான் இப்பயே நினைச்சேன் இந்த ரூமுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெருசு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இந்த வாத்து பொம்மை கூட அந்த ஏலியன் விளையாடுறதுக்கு தான் வச்சிருப்பாங்க போல, அதான் பெருசா இருக்கு. இது ஏலியனோட ரூம் ஆட்டுக்கு தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். ஹெலிகாப்டர் வழியா எப்படி உள்ள வந்தோமோ அதே ரூட் வழியா நம்ம வெளியே போறது தான் நமக்கு நல்லது. ஆனா ஹெலிகாப்டர் வெடிச்சிருச்சு, இருந்த ஒரு வழியும் போச்சே, நல்லா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த ஏலியன் நம்மள பொம்மையா வச்சு விளையாட போகுது, எப்படி இந்த எஸ்கேப் ஆகுறது? ஐடியா, இப்போ ஒரு பிளான் இருக்கு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தான் தெரியல. இங்க ஒன்று பெருசா இருக்கு பாத்தீங்களா, கண்டிப்பா இது மேல குதிச்சோம்னா பவுன்ஸ் ஆகும். அப்படியே பவுன்ஸ் ஆகி மேல எப்படி வந்தோமோ அதே ரூட் வழியா எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விடணும். ஸ்விம்மிங் பூலில் விழுந்தோம்னா லிக்யூடு செத்துருவோம். ஆனால் அந்த ஏலியன் அதுக்குள்ளே தான் குளிக்கும் போல, அதனால தான் அது வச்சுருக்கானுங்க. ஓகே உள்ளே தள்ளியாச்சு, இப்போ நேராக நம்ம முன்னாடி போய் இதுக்குள்ளே ஜம்ப் பண்ண வேண்டிதான். நம்ம நினச்ச மாதிரி இது பவுன்ஸ் ஆகணும், பவுன்ஸ் ஆகு. எஸ் பவுன்ஸ் ஆகுது, நம்ம வேகமாக ஜம்ப் பண்ணி அப்படியே இங்கேருந்து பறந்து நேராக வெளியே போயிட வேண்டிதான். ஒர்க் அவுட் ஆகணும் நம்ம பிளான், வெளியே போயிடலாம். இன்னும் எங்கேயோ வந்து உழுவுறேன். அன்லாக்டு காஸ்டியூம், என்னடா நடக்குது இங்க, ஒரே மர்மமா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்குல்ல. இதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரி பக்கமே நம்ம வர வேணாம், இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போவோம். இதுக்குள்ள ஏலியன்லாம் வச்சு வளர்த்துறானுங்களே, வெளியே செட்டப் மட்டும்தான் இங்க ஏதோ பெரிய ஃபேக்டரி மாதிரி இருக்கு. ஏ மேனேஜர், நீயும் உன் கம்பெனியும் நீயே வச்சுக்கிட்டே, நான் கிளம்புறேன்டா. அப்போ ஓடிட வேண்டியதான் இங்க இருந்து ஓடே. ஓகே இந்த டோரை திறந்து இங்கேருந்து வெளியே போவோம். இதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்துடக்கூடாது நம்ம. இங்கே பாருங்க, பஸ்ஸை எங்கே ஏற்றி நிறுத்தி வச்சிருக்கானுங்கன்னு. ஆட பாவிகளா, ரோட்டில் ஓட்டுங்கடானா, இந்த மாதிரி மேடு பள்ளத்தில் கொண்டு வந்து விட்டு மாட்டி வச்சிருக்கானுங்க. இந்த பஸ்ஸுக்குள்ளே யாராவது உட்காந்துருக்காங்களா, உள்ளே போய் பார்ப்போம். யாரும் இல்லை, நம்ம ஊர் பஸ்ஸு மாதிரி தாங்க இருக்குது, பஸ்ஸுக்குள்ளே யாருமே இல்லை. ஓகே இந்த பஸ்ஸே நம்ம எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஆனால் பஸ்ஸு நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு, எப்படியாவது மேலே ஏற்றிட்டோம்னா போதும். ஏறி 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 எஸ் ஏறிடுச்சு. நம்ம அந்த ஏலியன்கிட்டருந்து தப்பிச்சு வரும்போது நமக்கு ஒரு கீயும் கொடுத்தானுங்க, கார் கீன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு காஸ்டியூமும் கொடுத்தாங்க, அது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அது ரெண்டுமே டாக்ஸிக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு, ஆனால் அது எப்படி எடுக்கிறது தான் தெரில. அங்கே ஏதோ கார் சிம்பிள் மாதிரி ஒன்று போட்டிருக்கு. இருங்க, இதே கார் சிம்பிள் தானே அங்கே நம்ம உள்ளே பார்த்தோம், ஆனால் அதை பார்த்தா டெலிஃபோன் பூத் மாதிரி இருக்குது. ஓகே இருங்க கிளிக் பண்ணி பார்ப்போம். என்ன அது, அந்த பேரலை வச்சு வண்டியே உருவாக்கிட்டாங்க, பயங்கரமாக இருக்கு, வண்டியும் வந்துருச்சு. இதுதான் நமக்கு அன்லாக் ஆகுச்சா, இதுதான் அந்த டாஸ்கிக் கார் போல. ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இங்கே பாருங்க, ஓ நம்ம வண்டி எடுத்தோம்னா பின்னாடி இருந்து அந்த லிக்யூட் ஊற்றிக்கிட்டே வருது. ஊர் ஃபுல்லாக ஊற்றிட்டு போனால் இருக்க எல்லோரும் செத்துருவானுங்களே, ஆனால் அது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருது, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே நமக்கு ஒரு நியூ வண்டி கிடச்சிருச்சு, வேற லெவல். இதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே எங்கள் அப்பா என்ன வேகமாக போகுது, நான் இதுக்கும் பொறுமையாக தான் கொடுக்குறேன், அதுக்கே இவ்வளோ வேகமாக போகுது.
ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம பெட்ரோல் போட தேவையில்லை, பஞ்சர் ஆச்சுன்னா டயர் மாற்ற தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வச்சிருக்க வண்டி, இது வண்டினே சொல்ல முடியாது, கார் சேஃபில் இருக்கு. இது வந்து பேரலால் செய்யப்பட்ட கார், டயர்லேருந்து ஸ்டேரிங் வரைக்கும் எல்லாமே ட்ரம்மால் செஞ்சுருக்காங்க. இப்படியே ஒரு சீக்ரெட் வெவிக்கலை கண்டுபிடிச்சிட்டோம் கேமுக்குள்ள. இனிமேல் இதுதான் நம்மளோட வெவிக்க. ரோட்டில் தார் ஊற்றிட்டு போகிற மாதிரி இது பின்னாடி அந்த லிக்விட் கிரீன் கலர் ஊற்றிக்கிட்டே வருது பின்னாடி. ஆ, இங்கே ஒரு ட்ரெயின் போகுதுங்க. அந்த ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதா இல்லை நம்ம வச்சிருக்க கார் ஃபாஸ்ட்டாக போகுதான்னு இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சீக்ரெட் கார் தான் வேகமாக போகுது. இங்கே போகிறீங்க, ட்ரெயினை போய் கிராஸ் பண்ண போகுது. ஆனால் இதுக்கு மேலே போனோம்னா நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம். அதனால நமக்கு பிரச்சனை வேணாம், திருப்பிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இந்த வண்டியை நான் மிஸ் பண்ண விரும்பலை. அங்கே பாருங்க, ஒருத்தன் காரை கொண்டு போய் எங்கே மேலே ஏற்றி நிறுத்தி வச்சிருக்கான்னு. இருங்க, ஹார்ன் அடித்தவனா ஒரு வைப்போம். டே நவுரா, டே இன்னும் ஹார்ன் அடித்தா முன்னாடி ஏதோ ஊற்றுது, அவன் மூஞ்சு மேலேயே அடிக்குது. சீக்ரெட் கார் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் பயன்படுத்த முடியாது, பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே, இருங்க, தண்ணிக்குள்ளே போகுமா இது? ட்ரை பண்ணி பார்த்துருவோம். போட்டு மாதிரி தண்ணி மேலே போகுமா இல்லை தண்ணிக்குள்ளே மாட்டிக்குமா? ட்ரை பண்ணி பார்க்குற வேண்டிதான். இல்லை, தண்ணி கடியிலேயே போகுது, இது வேறு லெவல். தண்ணியை தாண்டி அந்த சைடு அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்துட்டோம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இன்னும் இந்த காருக்கு என்னென்ன பவர் கொடுத்துருக்கானுங்கன்னு தெரியல. இருங்க, மறுபடியும் தண்ணி கடியில் போய் பார்ப்போம். மீன் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சிட்டு போயிடலாம். தண்ணி கடியில் ஏதோ மீன், ஒன்று கூட இல்லை. என்னடா, நான் வந்த காரை காணா? அச்சோச்சோ, போச்சா? இந்த சீக்கிரம் கார் எப்படி எடுத்துட மாட்டேன். ஆ, முன்னாடி ஐஸ் வண்டி போயிடுச்சு. வேணுமா ஐஸு? கொச்சை ஐஸு, கான ஐஸு, கப் ஐஸு? ஆஹா, ஐஸ் வண்டி நானே இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, போய் ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். சார், ஒரு ஐஸு வேணும். ஐஸு சார், டே நிறுத்துக்கிற வண்டி அடப்பாவே இல்லை. ஆஹா, விட்டுட்டு போகிறானுங்களே. ஐஸு தானே கேட்டேன், இங்கே ஒருத்தர் போகிறார். அங்கிள், லிஃப்ட் கொடுங்க அங்கிள், அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அங்கிள். அவ்வளோதான் அங்கிள், அவ்வளோதான் அங்கிள், அவ்வளோதான். வண்டி நிறுத்தியாச்சு எப்படியோ. ஏண்டா, ஐஸு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்குடா இப்படி என்ன விட்டுட்டு ஓடுறீங்க? மறுபடியும் எடுக்கிறானே வண்டியை. சார், ஐஸு. ஓகே, என்னென்ன ஐஸ் இருக்குது? கப் ஐஸு, கோன் ஐஸு, குச்ச ஐஸு, எல்லா ஐஸும் இருக்குது. நம்ம கோன் ஐஸே வாங்கிக்கலாம், $10. ஆமாம், வாங்கியாச்சு. என்ன ரோட்டில் தூக்கி போட்டு போகிறோம் ஐஸ்கிரீமை? டேய், ரோட்டில் போட்டு போடுற ஐஸை கீழே விழுந்து மண்ணாயிடுச்சு, வேறு ஐஸு மாற்றிக்கலாம். சார், கீழே விழுந்து மண்ணாயிடுச்சு சார், வேறு ஐஸ் இருந்தால் கொடுங்க. நீங்கள் தானே கீழே போட்டிங்க. என்ன குரு குருன்னு பார்க்குறான், தரமாட்டானோ? தரமாட்டான் போல. அது சரி, இந்த ஐஸை எப்படி நம்ம சாப்பிட்றது? சாப்பிட முடியாதா? இப்போ $10 வேஸ்ட்டாக போச்சு. இதுதான் கை கெட்டினது வாய் கெட்டலைன்னு சொல்லுவாங்களோ. கையில் வச்சிருக்கேன், சாப்பிட முடியல. இன்றைக்கி நமக்கு நாளே சரி இல்லைங்க, இருந்த வேலையும் போயிடுச்சு, வச்சுருந்த ஐஸ்கிரீமும் போச்சு. சரி, வீட்டுக்காவது போவோம். வீட்டுக்கு போனால் கிராணி வேறு வேலை எப்படி போகுதுன்னு கேட்குமே. நம்ம தான் வேலையை விட்டு நின்ட்டுமே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி போவோம். என்னடா லவ்லி பாஸ், பொறுக்கி போயில, மத்தியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க, வேலை எப்படி போச்சு? அதுவா கிராணி, வேலை பிடிக்கல, அதான் நின்றுட்டேன் வேலையை விட்டு. என்ன சொன்னேன், எடு அந்த தடியை. வேணாம் வேணாம், அடிக்காத கிராணி, அடிக்காதீங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், உள்ள ஒரு காஸ்டியூம் இருக்கும், அதை மட்டும் போட்டு போயிடுறேன். எங்கடா அந்த காஸ்டியூமை காணா? ஒரு காஸ்டியூம் அன்லாக்னு சொல்லி காமிச்சாங்க. ஓகே, இங்கே தான் இருக்கு பீரோ, இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் அந்த காஸ்டியூமா? என்ன அது, பண்ணில் கிரேவி ஊற்றின மாதிரியே இருக்குது. என்ன காம்பினேஷன் இது? இது ஒரு காஸ்டியூம்னு இதை கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் ஊருக்குள்ளே போட்டு போனோம்னா இருக்கிற திருநாய் எல்லாமே நம்மளை தான் துரத்தும். ஆனால் நல்லா பிரைட்டாக மின்னுது. எனக்கு தெரிஞ்சு இது நைட் ஆகுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா பிரைட்டாக இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிராணி வேறு முறைக்குது, நம்மளே வீட்டை விட்டு வெளியே போயிடறோம். வேலை இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே போகவே முடியாது. அப்படி போனோம், நம்ம தூங்கும் போது கிளம்பி ஓசி சோற சாப்பிட்றேன்னு சொல்லி கள்ள தூக்கி மண்டமலை போட்டுரும், இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஐயோ யோ, குடிக்கல விட்டுட்டுன்னு தண்ணிக்குள்ள மாட்டிக்கிச்சு வண்டி. இதுக்கப்புறம் வண்டியும் எடுக்க முடியாதா? சரி, இந்த தண்ணியில் அப்படியே ஒரு குழியில் போட்டு போயிடுவோம். ஓகே கேஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலில் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணிட்டீங்கல்ல, பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.